بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولما دخلوا على يوسف آوى إليه أخاه قال إني أنا أخوك فلا تبتئس بما كانوا يعملون فلما جهزهم بجهازهم جعل السقاية في رحل أخيه ثم أذن مؤذن أيتها العير إنكم لسارقون قالوا وأقبلوا عليهم ماذا تفقدون قالوا نفقد صواع الملك ولمن جاء به حمل بعير وعن به زعيم قالوا تالله لقد علمتم ما جعنا لنفسد في الأرض وما كنا صارقين صدق الله العلي العظيم إنيمان سنغيان شهودر خلي بريار خلي الله حق سبحانه وتعالى حضرت يوسف عليه الصلاة والسلام عبر سرورية வாழ்க்கை சரித்திரத்தை குரானில் மிகவும் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதை நம்மால் முடியுமான அளவோ கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அந்த தலையங்கத்தில் அல்லாஹ் நமக்கு நசீவாக்கினான். அல்லாஹ் நம் அனைவரிடமிருந்தும் இதை ஏற்றுக்கொள்வானாக, பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. அன்பான நேயர்களே, இன்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர் புன்யாமீனை சந்திக்க போகிறார். சந்தித்ததற்கு பிறகு என்ன நடைபெற்றது? அவர்கள் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனை தன்னுடைய குழந்தைகளுடன் சேர்த்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்து விட்டுத்தான் அவர்களை அவருடைய சகோதரர்கள் எடுத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் உத்தரவாதம் ஒரு புறம் இருக்க, ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரன் புன்யாமீனுடன் எப்படி நடந்து கொண்டார்கள், அதற்கு பிறகு என்ன நடைபெற்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறான். வலம்மா தஹலு அலா யூசுப், அவருடைய தந்தை சொன்ன பிரகாரம் மிஸ்ருக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். மிஸ்ருக்குள்ளே வந்தவர்கள் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இருப்பிடத்தை நாடி போய்க் கொண்டிருக்கிறார்கள். அங்கே யூசுப் அலைஹி ஸலாம் அவருடைய இருப்பிடத்துக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அங்கே அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள், சங்கைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள். நீண்ட பயணத்தை செய்து யூசுப் அலைஹி ஸலாம் அவர்கள் அரசரை பார்ப்பதற்காக வேண்டிய அங்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே கொடுத்திருந்த ஒரு வாக்கையும் நிறைவேற்றி விட்டார்கள். அதாவது, அடுத்த முறை நாங்கள் வரும் பொழுது எங்களுடைய சகோதரர் புன்யாமீனையும் நாங்கள் எங்களுடன் அழைத்து வருவோம் என்று சொன்ன அந்த வாக்கையும் பல வகையான கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இவைகள் அனைத்துக்கும் மத்தியில் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இதில் நீண்ட சம்பாஷணை, நீண்ட ஒரு தொடர் பேச்சாக இருக்கிறது. இப்படியாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படியோ ரகசியம் பேசக்கூடிய விதத்தில் தன்னுடைய அருமை சகோதரர் புன்யாமீனை தன் பக்கமாக அழைத்து, ஆவா என்று சொன்னால் அர்த்தம் அவரை தன்னுடைய நெஞ்சுடன் நெஞ்சாக சேர்த்து நெருங்கச் செய்து, அதாவது கிட்ட அழைத்து அன்பாக கூப்பிட்டு அவரிடத்தில் சொன்னார்கள், இன்னி அன அஹூக், நான் உன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் யூசுப் என்பதாக தன்னுடைய சகோதரனுக்கு முன்னால் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உண்மையை வெளிப்படுத்துகிறார். கால இன்னி அன அஹூக், நான் தான் உன்னுடைய சகோதரன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரருக்கு சொல்லிவிட்டு சொன்னார். ஃபலா தப்தஇஸ் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் இதற்கு முன்னால் உனக்கு எப்படிப்பட்ட துரோகங்கள் செய்தார்களோ, உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் தந்தார்களோ, அவைகளை பற்றி நீ கவலைப்படாதே, அதை மறந்துவிடு, அதை பற்றி நீ சிந்திக்காதே என்று சொல்லி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை சகோதரருக்கு புத்தியும் சொன்னார். அன்பான நேயர்களே, அன்பான சகோதரர்களே,
யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த இடத்தில் ஒரு உண்மையை மறைத்து விட்டார்கள். தன்னுடைய சகோதரர்களுக்கு அதை வெளிப்படுத்தவில்லை. இவர் என்னுடைய சகோதரர் என்று சொல்லவில்லை, நான் இவருடைய சகோதரர் என்று சொல்லவில்லை. ஆனால் புன்யாமீனுக்கு மாத்திரம்தான் இதை விளங்கப்படுத்தினார்கள், இதை அறிய வைத்தார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் இந்த இடத்தில் இரண்டு வகையான விடயங்களை பேசுகிறார்கள். ஏன் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மறைத்தார்கள்? அவர்களுக்கு சொல்லியிருக்கலாம் தானே, நான் தான் உங்களுடைய சகோதரர், நீங்கள் எனக்கு செய்தவைகளை நான் மன்னித்து விட்டேன், நான் மறந்து விட்டேன், நான் நடந்தவைகளை இதற்கு பிறகு பேச மாட்டேன், என்னுடைய ஆட்சியின் கீழ் நீங்கள் கண்ணியவான்களாக சங்கைப்படுத்தப்பட்ட மக்களாக வாழ முடியும் என்று சொல்லி யூசுப் அலைஹி ஸலாத்துக்கு சொல்லியிருக்கலாம். அதே சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒரு செய்தி மீண்டும் அனுப்பியிருக்கலாம், உங்களுடைய யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உங்களுடைய அருமை மகன், உங்களுக்கு பிரியமானவர், யாரை நாங்கள் கிணத்திலே தள்ளிவிட்டோமோ அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், அப்படிப்பட்ட ஒருவர் உங்களை வரட்டுமாம் என்று சொல்லி விடயத்தை தெளிவுபடுத்தியிருப்பார் என்றிருந்தால் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய கவலை, அவர்களுடைய கஷ்டம், அவர்களுடைய பிரச்சனை ஒரு அளவு முன்னாலேயே தீர்ந்திருக்குமே என்று சொல்லி யாராவது கேள்வி எழுப்பினால் இந்த கேள்விக்கு உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் பதில் சொல்லும் பொழுது மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் நடத்தாற்றுவதற்கு காரணம் இது வஹியாகவும் இருக்கலாம். வஹியின் காரணமாகத்தான் இதை அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. அல்லாஹுடைய கட்டளை, நபிமார்களுக்கு அல்லாஹுடைய வஹி கட்டளை வந்து கொண்டிருக்கும், அவர்களுக்கு வஹியின் மூலமாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு முன்னாலும் அறிமுகப்படுத்தக்கூடாது, உங்களுடைய சகோதரர்களுக்கு முன்னாலும் அறிமுகப்படுத்தக்கூடாது. புன்யாமீனையும் விட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் புன்யாமீனையும் நீங்கள் பிரிக்க வேண்டும், நாங்கள் உங்களுடைய தந்தை யாக்கூபை சோதிக்கப் போகிறோம், அவருடைய பொறுமையை நாங்கள் மீண்டும் ஒருமுறை பரிசீலனை செய்யப் போகிறோம் என்றே சொல்லி அல்லாஹ்வுடைய வஹியின் காரணமாகத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னை தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தவில்லை என்ற கருத்தை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்ஸீரில் இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி கருத்தை மையமாக வைத்து அந்த ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எங்களிடத்தில் புன்யாமீன் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் மிகவும் அன்பாக சொல்லிவிட்டார்கள், நீ என்னுடைய சகோதரர், நீ எனக்கு பிரியமானவர், என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உன்னுடைய தாயும் உன்னுடைய தந்தையும் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை இங்கே யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாதே, அஹுன் என்ற வார்த்தை இருக்கிறதே குர்ஆனில் பல வகையான விதத்தில் பாவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் அஹுன் என்று சொல்லக்கூடிய பலன் இருக்கிறதே, இது பாவிக்கப்பட்டிருக்கிறது எதற்கு என்று சொன்னால் ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரர். நாங்கள் சொல்லுவோம் இவர் என்னுடைய சகோதரர் என்று சொன்னால் அர்த்தம் என்னுடைய தாயும் இவருடைய தாயும் ஒன்று, என்னுடைய தந்தையும் இவருடைய தந்தையும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அர்த்தத்திலும் சகோதரன் என்ற வார்த்தையை குர்ஆன் பாவித்திருக்கிறது. இன்னமொரு இடத்திலும் குர்ஆன் சகோதரத்துவத்தை பாவித்திருக்கிறது. ஈமான் இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஈமானுடைய உறவையும் இஸ்லாத்தினுடைய உறவையும் மையப்படுத்தி அதை ஒன்றாக வைத்தும் சகோதரர்கள் என்ற வார்த்தையை குர்ஆன் பாவித்திருக்கிறது. இன்னமல் முக்மினூன இஹ்வா, உலகத்திலே வாழக்கூடிய முக்மீன்கள், கலிமா சொன்னவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய உணர்வு படைத்த சகோதரத்துவம் உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தையும் குர்ஆன் இங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் மூன்றாவது ஒரு சகோதரத்துவத்தை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது. அதுதான் ஒரே ஊரில் ஒரே நாட்டில் ஒரே பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களையும் குர்ஆன் சகோதரர்கள் என்று சொல்லித்தான் பார்த்திருக்கிறது. நாங்கள் சொல்லுவோம் ஒரு நாட்டில் வாழக்கூடியவர்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்களை போன்றவர்கள். அங்கே மதம், அங்கே மார்க்கம், அங்கே இயக்கம், அங்கே வகுப்பு, அங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்க முடியாது. நான் ஒரு நாட்டை சார்ந்த நாடுடைய ஒரு சகோதரர் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் குர்ஆன் பேசியிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறோம். இஸ் கால் அலஹும் அஹூஹும் சாலிஹ், இஸ் கால் அலஹும் அஹூஹும் என்று சொல்லி குர்ஆன் அஹூஹும் அந்த 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 அவர்களுடைய சகோதரர் சாலிஹ் அவர்களுக்கு சொன்ன சந்தர்ப்பத்தில், அவர்களுடைய சகோதரர் நூஹ் அவர்களுக்கு சொன்ன சந்தர்ப்பத்தில், ஒவ்வொரு நபிமார்களும்
தன்னை தன்னுடைய குடும்ப தன்னுடைய தன்னுடைய கோத்திரத்துக்கு தன்னுடைய ஊருக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், அவருடைய சகோதரர் அவளுக்கு சொன்னார். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், மூணு வகையான சகோதரத்துவத்தை குர்ஆன் பேசியிருக்கிறது. ஒன்றே, உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அனைவரும் நாங்கள் ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த குழந்தைகள் தான். எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம், எங்களுடைய தாய் மனைவி அதே ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, நாங்கள் எப்படிப்பட்ட வித்தியாசமான மக்களாக இருந்தாலும் இந்த ஒரு உண்மையை நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம். யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்க அனைவர்களையும் நான் ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்துதான் படைத்திருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் உங்க அனைவர்களையும் நான் ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்துதான் படைத்திருக்கிறேன். ஒரே ஒரு ஆத்மாவுக்கு பிறந்த குழந்தைகள் தான் நீங்கள் அனைவரும். அது வெள்ளையனாக இருக்கலாம், கருப்பனாக இருக்கலாம், அரபியாக இருக்கலாம், அஜமியாக இருக்கலாம். உலகத்தில் படித்தவன் படிக்காதவன் என்று மக்களை மக்கள் வகுப்பு வாரியாக பிரித்துக் கொள்ளலாம். ஆனால் அனைவரும் ஒரே தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையை குர்ஆன் மிகவும் அழகாக தெளிவுபடுத்திருக்கிறது. குர்ஆன் மீண்டும் சொல்லுகிறது, யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ கலக், யா அய்யுஹல்லதீன ஆமனு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களை நான் படைத்திருக்கிறேன். யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் ذَكَرٍ وَأُنْثَى وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ لِتَعَارَفُوا. மனிதர்களே, நான் உங்களை ஆணாக பெண்ணாக படைத்தது, நான் உங்களை வித்தியாசமான குலங்களில் வித்தியாசமான அமைப்பில் நான் ஆக்கி வைத்திருக்கிறேன். ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்துவிட வேண்டாம், நீங்கள் ஒரே தாய்க்கும் ஒரே தந்தைக்கும் பிறந்த குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரத்துவத்தையும் குர்ஆன் பேசியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய மனித சமூகம் எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் என்று சொன்னாலும் மிகையாக மாற்றாது. ஏனென்று சொன்னால் ஆதமுடைய மக்கள் ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய குழந்தைகள் தான் இவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட மூணு வகையான சகோதரத்துவத்தை சகோதர உறவு முறைகளை குர்ஆன் பேசியிருக்கிறது. அவைகளை அறிந்து தெரிந்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானா. இப்போது இரண்டு பேருக்கு மத்தியில் சந்திப்பு நடைபெற்று உண்மைகள் பேசப்பட்டு பழையவைகள் பேசப்பட்டு இரண்டு பேரும் மிகவும் உல்லாசமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர் புன்யாமீனை தன்னிடம் வைத்துக் கொள்ள வேண்டும், தனக்கு சொல்ல முடியாது இவருடைய சகோதரர் இவரை என்னிடத்தில் விட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லுவதே அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருந்தது. இதன் காரணமாக ஒரு ஹீலாவை ஒரு தந்திரத்தை கையாளுகிறார்கள், எந்த விதத்திலாவது இவரை என்னிடம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு முறையை யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு ஹீலாவை ஒரு தந்திரமான ஒரு விடயத்தை அங்கே கையாண்டார்கள். அதாவது என்ன சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், தலம்மா ஜஹதஹும் பிஜஹாதிஹிம், ஏற்கனவே ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரருக்கு சொன்னார்கள், நீங்கள் அடுத்த முறை என்னிடத்தில் வரும் பொழுது புன்யாமீனையும் நீங்கள் என்னுடன் உங்களுடன் அழைத்துக் கொண்டு வந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்றால், இந்த முறை தருவதை விட தந்ததை விடவும் அடுத்த முறை இதை விட கூடுதலான உணவு பண்டங்களையும் பொருட்களையும் தானியங்களையும் உங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்திருந்தார்கள். அந்த வாக்கு இணங்க ஹல்லத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கு தேவையான அனைத்தையும் கட்டிக் கொடுத்தார்கள். பலம்மா ஜஹஸஹும் பிஜஹாதிஹிம், அவர்களை கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்த சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எந்த கோப்பையில் எந்த பாத்திரத்தில் தண்ணீர் அருந்துவார்களோ அல்லது அந்த எந்த பாத்திரத்தின் மூலமாக பொருட்கள் அளக்கப்படுமோ, பல வகையான கருத்துகள் இருக்கிறது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் குடிக்கக்கூடிய பாத்திரத்தை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அது ஒரு வெள்ளியிலான அல்லது தங்கத்திலான அல்லது ஒரு பொறுமதியான ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தை யாருக்குமே தெரியாமல் யூசுப் யாக்கூப் புன்யாமீனுடைய அந்த பொதியில் அந்த மூட்டையில் இதுவும் உள்வாங்கப்பட்டு விட்டது. உள்ளே அதை மறைத்து வைத்து விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக சொல்ல போனால் புன்யாமீனை ஒரு கல்லனாக ஆக்கிவிட்டார்கள்.
தலவெடுக்கவில்லை, திருடவில்லை. வேணுமென்றே இந்த சூழ்ச்சி அவருக்கு செய்யப்பட்டது, இந்த சந்திர உபாயம் அவருக்கு செய்யப்பட்டது. இதற்காக வேண்டும் என்று சொன்னால் இவரை சிறைப்பிடித்து விட வேண்டும், இவரை என்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. சும்மா அஜ்ஜனும், இப்பொழுது இந்த படை புறப்பட ஆயத்தமாகி விட்டது, சாமான்கள் கொடுக்கப்பட்டு விட்டது, பொட்டணிகள் கட்டப்பட்டு விட்டது, மூட்டைகள் அப்படியே கொடுக்கப்பட வேண்டிய தானிய பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து வெளிக்கிடக்கூடிய சந்தர்ப்பத்தில், வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்தில், தான் ஒரு அழைப்பாளர், அழைக்கக்கூடியவர், பாந்து சொல்லக்கூடியவரை போன்ற ஒரு உரத்த குரலில் அங்கே சத்தத்தை எழுப்புகிறார். அதாவது ஏ வாலிபர்களே, இந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், இன்னக்கும் லசாரிஹூன், நிச்சயமாக நீங்கள் இங்கே நல்லவர்களாக வரவில்லை, நீங்கள் திருடர்களாக வந்திருக்கிறீர்கள், நீங்கள் திருடியிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு பலி சுமத்தப்படுகிறது தன்னுடைய சகோதரர்களின் மீது, அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தின் மீது. இன்னக்கும் லசாரிஹூன், நீங்கள் திருடி விட்டீர்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அவர்கள் திருப்பிட்டு விட்டார்கள். திருக்கிடத்தானே செய்வார்கள் அந்த பழக்கம் இல்லாதவர்கள், நபியினுடைய பரம்பரையில் பிறந்தவர்கள், நபியினுடைய குழந்தைகள் மாத்திரமா, ஒரு நபியினுடைய சகோதரர்களாகவும் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திவிட்டது. நடுங்கி விட்டார்கள், திருக்கிட்டு விட்டார்கள். காலு, அவர்கள் சொன்னார்கள், சொல்லிக்கொண்டே அவர்கள் முன்னுக்கு வாராங்க, சொல்லிக்கொண்டே முன்னால் போனவர்கள் திரும்பி வந்து வருகிறார்கள். கேட்டாங்க, மாதாத்தூன், நீங்கள் எதை காணாமலாக்கி விட்டீர்கள், நீங்கள் களவெடுத்திருக்கிறீர்களோ என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் எதை காணாமலாக்கி விட்டீர்கள், எது உங்களை விட்டு காணாமல் போய்விட்டது என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அங்கே கூடியிருந்த மக்கள் சொன்னார்கள், அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இந்த எங்களுடைய அரசர் உடைய இந்த பாத்திரத்தை நாங்கள் காணாமல் ஆக்கிவிட்டோம், அது எங்களை விட்டும் மறைந்திருக்கிறது, நாங்கள் அதை இழந்து விட்டோம், அது எங்கேயோ போய்விட்டது. அரசனுடைய பொறுமதியான அந்த பாத்திரத்தை நாங்கள் இழந்து விட்டோம். இதை யாராவது கண்டெடுத்தால், இதை யாராவது எங்களுக்கு திருப்பி தந்தால், இதை யாராவது எங்களுக்கு திருப்பி ஒப்படைத்து விட்டால், நாங்கள் அவருக்கு ஒரு கழுதை, கோவேறு கழுதையினுடைய அளவு தானிய பொருட்களை நாங்கள் அவருக்கு ஒரு உபகாரமாக, அவருக்கு பிறகு உபகாரமாக நாங்கள் அதை கொடுப்போம் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், அதற்கு நான் கரண்டியும் தருகிறேன், அதற்கு நான் கரண்டி சைன் பண்ணுகிறேன், நிச்சயமாக அது அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு எக்கானமிஸ்ட், அதாவது பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடியவர். அவர் அந்த இடத்தில் ஜுஆலாவை பற்றியும் பேசினார்கள். ஒரு விடயத்தை கண்டெடுத்தால் அவருக்கு வெகுமதியாக ஒன்றை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய லா, என்று சொல்லக்கூடிய சட்டத்தை இஸ்லாம் பேசியிருக்கிறது. சிக்கக்கூடிய கிதாபுகளில் கிதாபுல் ஜுஆலா, ஜுஆலாவுடைய பாடம் இருக்கிறது. அதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர், உலகத்தில் முதலாவது செய்தவர் குர்ஆனுடைய கருத்து பிரகாரம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். இரண்டாவது மமானுடைய பாடம் மதரசாக்களில் ஓதிக் கொடுக்கப்படக்கூடிய சிறப்புடைய கிதாபுகளில் கிதாபுல் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பாடங்களில் பாபுல் ஜுஆலாவும் இருக்கிறது, பாபுல் மமானும் இருக்கிறது. இது ரெண்டையும் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். யாராவது ஒரு பொருளை காணாமல் போன ஒரு பொருளை, அல்லது யாராவது ஒரு விடயத்தை கண்டெடுத்தால், நான் அவருக்கு இவ்வளவு தருவேன் என்று வாக்களித்தால், அதை நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அவர் அதை கொண்டு வந்து சேர்த்து விட்டார். இன்றைக்கு நாங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம், பள்ளிகள்ல ஏலான் செய்யப்படும், அல்லது பேப்பர்கள் நோட்டீஸ் அறிவித்தல் வரும், என்னுடைய ஐடென்டி கார்டை நான் காணாமலாக்கிவிட்டேன், இதை யாராவது கண்டெடுத்து எனக்கு ஒப்படைத்தால் நான் அவருக்கு இவ்வளவு சம்மானம் கொடுப்பேன், என்னுடைய மொபைல் போன் திருடப்பட்டு விட்டது, தயவு செய்து மொபைல் போனை நீங்க எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அது என்னுடைய இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதை நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள், நான் உங்களுக்கு வெகுமதி தாரேன், சம்மா
உங்களுக்கு நான் சன்மானம் தாரேன் என்று அறிவித்தல்களை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையான அறிவித்தல்களை போடுவார்கள். சிலர் பள்ளி வாசல்களில் பள்ளிகளில் ஏளான் செய்யப்படும், இது கூடுமா கூடாதா என்பதை அங்கிருக்கக்கூடிய வளமாக்களை அணுகி நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. என்னுடைய ஒரு குழந்தை காணாமலாகிவிட்டது, பாடசாலைக்கு போனவர் வரவில்லை, அவரை திருப்பி என்னிடத்தில் ஒப்படைத்தால் உங்களுக்கு நான் இவ்வளவு சம்மானம் கொடுப்பேன் என்று ஒரு அறிவித்தல் கொடுக்கப்படும். இதற்கு நாங்கள் சொல்லுவோம் என்பதாக வெகுமதி கொடுக்கிறது. இதை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய மக்கள் செல்லக்கூடிய இதை நான் கேரண்டி பண்ணுகிறேன், இது நிச்சயமாக கொடுக்கப்படும் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே முன்மொழிந்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, அதற்கு பிறகுதான் அந்த மக்கள் சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய சகோதரர்கள் சொன்னார்கள், பாலூ தல்லாஹி அல்லாஹும் மீது ஆணையாக, லக்கத் அலிம்தும் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், நீங்க அறிந்திருக்கிறீங்க, மா ஜிஅனா லினுஸ்ஸிதத்தில் அருள், நாங்கள் பூமியிலே பசாது செய்வதற்காக வேண்டி இங்கே நாங்கள் வரவில்லை. திருடி என்று சொல்லக்கூடியதே பூமிக்கு மேலே செய்யப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பசாது, மிகப்பெரிய மோசமான ஒரு செயல்பாடு. இதனால தான் சொன்னாங்க, மா ஜிஅனா நாங்கள் வர இல்லை, பூமிக்கு மேல பசாது செய்வதற்காக வேண்டி, நாங்கள் இந்த பூமிக்கு மேல இந்த உலகத்தில் நாங்கள் திருடர்களாக இருக்கவும் இல்லை. ஏன் திருட்டுத்தனம் என்று சொல்லக்கூடியது மக்களுக்கு வருவதே பெற்றோரின் மூலமாகத்தான். பெற்றோரிடத்தில் இந்த பழக்கம் இருக்கும் என்றிருந்தால் அந்த பழக்கம் குழந்தைகளுக்கு தானாக வந்துவிடும். சொன்னாங்க, நாங்கள் இதற்கு முன்னாலும் நாங்கள் திருடர்களாக இருக்கவில்லை, இந்த பழக்கம் எங்களுக்கு இடத்தில் இல்லை, எனவே நான் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும் தானே என்று சொல்லி அந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அங்கே கூடியிருந்த அவருடைய வேலையாட்களையும் பார்த்து முன்மொழிந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஒரு முஅஸ்ஸின் சத்தம் வைக்கிறார். இதே போலத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி கட்டத்தில் பாவித்திருக்கிறது. இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் அழைக்கப்படுகிறார்கள், அதற்கும் ஒரு பாங்கு சொல்லப்பட்டது. இரண்டாவது திருடர்களை அறிவிப்பதற்காக வேண்டியும் இங்கே அதான் சொல்லப்பட்டது என்று சொல்லக்கூடிய அறிவித்தல் கொடுக்கப்பட்டது, ஒரு சத்தமிடப்பட்டது என்ற வார்த்தையை அல்லாஹ் இங்க செய்யாதிருக்கிறான். இதனால தான் இபாலிபுன் ஸ்ரீ ரஹமத்துல்லாஹி அலைஹிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், நான் இரவு தூக்கத்தில் கனவு கண்டேன், அந்த கனவில் பாங்கு சத்தம் கேட்டது. ஒருவர் பாங்கு சொல்லுகிறார், அந்த அதானுடைய சத்தத்தை நான் கேட்டேன், இந்த கனவுக்கு என்ன தாத்பரியம் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் இமாம் இப்னு ஸிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நீ ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கிவிட்டது, ஹஜ் செய்ய போகிறாய், ஹஜ்ஜிக்காக வேண்டி ஆயத்தமாக என்று அந்த கனவுக்கு தாத்பரியம் சொன்னார்கள். இன்னொருவர் வந்து கேட்கிறார், இதே கனவை நான் கண்டிருக்கிறேன், அதாவது கனவு தூக்கத்தில் கனவு கண்டேன், அந்த கனவில் பாம்பு சத்தம் கேட்டது. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய முகத்தை பார்த்து சொன்னார், நீ கூடிய சீக்கிரத்தில் திருடுவாய், திருடி மாட்டிப்படுவாய், அதுதான் இந்த கனவில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று எச்சரிக்கை செய்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அங்கே கூடியிருந்த மக்கள் கேட்டார்கள், ஒரே கனவுக்கு ரெண்டு தாத்பரியம் சொன்னீர்கள், எந்த வகையில் சொன்னீர்கள், இது எப்படி பொருந்தும் என்று சொன்ன கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், முதலாவது மனிதனுடைய முகத்தில் நல்லோருடைய அடையாளம் தென்பட்டது, எனவே அவர் கேட்ட பாங்கிருக்கிறது அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைத்த பாங்கு, அந்த சத்தத்தை தான் அவர் பாங்காக கேட்டிருக்கிறார். இரண்டாவது மந்த மனிதனுடைய முகத்தில் பாவிகளுடைய அடையாளம் தென்பட்டது, அவருடைய முகத்தில் பாவிகளுடைய அடையாளம் தென்பட்டுக் கொண்டிருந்தது தென்பட்டுகிறது. அவர் கண்ட அதான் இருக்கிறது, அவர் கேட்ட அதான் இருக்கிறது. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரருக்கு முன்னால் அந்த சொல்லப்பட்ட ஒன்றை தான் கேட்டிருப்பார், அதை வைத்து தான் கனவுக்கு தாத்பரியம் சொன்னேன் என்று சொல்லி
ஹஜ்ரத் இப்னு ஸிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுக்கு தாத்பரியம் கேட்ட இரண்டு பேருக்கும் விளக்கம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரம்பத்தில் இந்த வகுப்பினுடைய ஆரம்பத்தில் கனவை பற்றியும் கனவினுடைய யதார்த்தத்தை பற்றியும், இஸ்லாத்தில் கனவுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நபித்துவத்தில் கனவு எந்த இடத்தை பிடித்திருக்கிறது, ஒரு முக்மினான மனிதன் காணக்கூடிய கனவனுடைய தாத்பரியங்கள் என்ன, கயாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது மக்கள் கனவு காணுவார்கள், அந்த கனவிற்குரிய தாத்பரியங்கள் எப்படி அமையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கனவை எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அம்சமாக பார்த்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவுகளை சஹாபாக்களுக்கு முன்வைத்தார்கள், ஒரு மனிதன் ஒரு பாவமான ஒரு மோசமான ஒரு அலங்கோலமான அசிங்கமான ஒரு கனவை கண்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு நல்ல கனவை கண்ட ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சுமார் 3 மணி நேரமாக, அதாவது 4 வாரங்கள் தொடர்ச்சியாக இதே தலையங்கத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதை மக்களுக்கு நேர்களுக்கு ஞாபகம் இருக்க என்பதாக நினைக்கிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கட்டத்தில் சகோதரர்கள் முன் வருகிறார்கள், சொன்னார்கள், நான் உங்களுக்கு தெரியும், நாங்கள் திருடர்கள் அல்ல, நாங்கள் பூமிக்கு மேல ஃபசாது செய்ய வர இல்லை, நாங்கள் திருட வரவில்லை, திருடுத்தனம் என்பது எங்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்படி எங்களை திருடர்கள் என்று சொல்லுவீர்கள் என்று சொல்லி இவர்கள் முன்வந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக சொல்லுகிறான், அங்கே கூடியிருந்தவர்கள் கேட்டார்கள், சரி நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் திருடவில்லை, இந்த அளவுக்கு உறுதியாக சொல்லுகிறீர்கள், தல்லாஹி சத்தியம் என்று சொல்லுகிறீர்கள், பூமிக்கு மேல ஃபசாது செய்ய நாங்கள் வரவில்லை என்பதாக நீங்கள் திலகாட்டனமாக நீங்கள் உறுதியாக சொல்லுகிறீர்கள், அப்படி நடந்திருந்தால் என்ன செய்வது கேட்டார்கள். பாலு மஃமா ஜஸாஉஹு இன் குந்தும் காலிமீன், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சத்தியம் பொய் சத்தியமாக, நீங்கள் உரைக்கக்கூடிய வார்த்தைகள் பொய்யானதாக இருக்கவென்றிருந்தால் அப்படி திருடியவருக்கு என்ன தண்டனை, அவருக்கு என்ன கூலி கொடுப்பீர்கள், அவருக்கு என்ன வெகுமதி கொடுக்கப்படும், அவரை நாங்கள் எப்படி தண்டிப்போம் என்று சொல்லி அங்கே கூடியிருந்தவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரரை பார்த்து கேள்வி எழுப்பினார்கள். சுப்ஹானல்லாஹ், அன்புக்குரிய சகோதரர்களே, சோதனைக்கு மேல் சோதனை, இப்படியும் ஒரு சோதனையா, இப்படியும் அல்லாஹ் சோதிக்கிறானா? அன்புக்குரிய சகோதரர்களே, காலு ஃபமா ஜஸாஉஹு இன் குந்தும் காலிமீன், நீங்கள் பேசக்கூடிய பேச்சு பொய்யானதாக இருக்கும் என்றிருந்தால் பொய்யர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும், எப்படி அவர்களை தண்டிப்பது என்று சொல்லி அங்கே கூடியிருந்தவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்களை பார்த்து கேட்ட சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒன்றை வழங்கப்படுத்தினார்கள், ஜஸாஉஹு மன் திருடருக்குரிய கூலி என்ன தெரியுமா, யாருடைய பொட்டணியில் யாருடைய பார்சலில் இந்த இது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அவரை நீங்கள் கூலியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அவரை நீங்கள் உங்களிடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவரை நீங்கள் விட்டுவிட வேண்டாம், அவரை எங்களிடத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் திருப்பி தர வேண்டிய அவசியமில்லை, அதனுக்குரிய கூலி உங்களுடைய காணாமல் போன பொருள் யாருடைய பொக்கிஷத்தை, அதாவது யாருடைய பார்சலில் பெற்றுக் கொள்ளப்படுமோ அவரே அதற்கு கூலியாக இருப்பார், அவரையே நீங்கள் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய தந்தையினுடைய எங்களுடைய தந்தை யாகூப் அலைஹி ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட ஷரீஅத்தில் கொடுக்கப்பட்ட மார்க்கத்தில் நாங்கள் அப்படித்தான் அநியாயக்காரனுக்கு கூலி கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையையும் சேர்த்து சொல்லிவிட்டார்கள், அப்படித்தான் நாங்கள் கூலி கொடுக்கிறோம் அல்லாலிமீன் அநியாயக்காரர்களுக்கு, ஒருவர் அநியாயம் செய்துவிட்டால் திருடிவிட்டால் நாங்கள் கையை வெட்டுவது போன்று இஸ்லாமிய சன்மார்க்கத்தில் ஒருவர் திருடிவிட்டார் என்ன செய்ய வேண்டும், திருட்டுக்கெல்லாம் கைவெட்டுவதல்ல, திருட்டுத்தனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றே நடக்கும் என்றிருந்தால் திருடே நடக்கும் என்றிருந்தால் அங்கே பல வகையான அம்சங்கள் பார்க்கப்பட வேண்டும், திருடப்பட்ட பொருளுடைய அளவு என்ன, எங்கிருந்து திருடினார், இரண்டாவதாக திருடப்பட்டவருக்கும் திருடப்பட்டவருக்கும் திருடனுக்கும் இடையில் உள்ள உறவு முறை என்ன, இவைகள் எல்லாம் பார்க்கப்பட்டதற்கு பிறகுதான் அதற்கு பிறகு இவருடைய திருடு நிச்சயப்படுத்தப்பட வேண்டும், காதிக்கு முன்னால் ஒரு ஹாக்கிமுக்கு முன்னால், அதற்கு பிறகுதான்
அங்கே இஸ்லாமிய சட்டம் கைவிட்டப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் அங்கே, ஒரு லா அங்கே இம்ப்ளிமெண்ட், அதாவது அமுல்படுத்தப்படும். வெறுமனே திருடியவர்களுக்கு அனைவருக்கும் கையை வெட்ட வேண்டும் என்பது இஸ்லாம் அல்ல. அதனுடைய ப்ரொசீஜியர், அது நடைமுறைப்படுத்துவதற்குரிய சட்டம் இருக்கிறது. அது கட்டம் கட்டமாக பாஸ் பண்ணி போக வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை ஷரீஅத்தை படித்துக் கொள்ளுங்கள். ஷரீஅத் என்று சொல்லக்கூடியது வெறுமனே கழுத்து வெட்டுற மார்க்கம், வெறுமனே கையை வெட்டுற மார்க்கம், வெறுமனே அத்தரிக்கிற மார்க்கம் என்று சொல்லி உலகம் புரிந்திருப்பதை போன்றே, தவறாக உலகம் இஸ்லாத்தை புரிந்து இருப்பதை போன்றே முஸ்லீம்களும் இஸ்லாத்தை தவறாக புரிந்திருக்கிறார்கள். திருடனுடைய கையை வெட்ட வேண்டுமா? ஏன் வெட்ட வேண்டும்? அவர் செய்த துரோகத்தினுடைய துரோகம் எப்படிப்பட்ட ஒரு துரோகம்? ஏன் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை அமுல்படுத்தும்படியாக எங்களுக்கு படித்திருக்கிறான்? இவைகள் அனைத்தும் படிக்கப்பட வேண்டிய, விளங்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மார்க்கத்தில் ஒருவர் திருடி விட்டால், ஒருவர் களவெடுத்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவரை சிறைப்பிடிக்க வேண்டும், அவரை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய சட்டம் இருந்தது. இதனால் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனை, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை சகோதரனை தன்னுடன் வைத்துக் கொள்வதற்கான ஒரு யுக்தியை இந்த முறையில் கையாண்டார்கள். அதற்கு பிறகு குர்ஆன் சொல்லுகிறது, சுப்ஹானல்லாஹ், ஃபபதஅ பிஔஇயத்திஹிம், இப்பொழுது இந்த வாக்கு மூலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, இந்த இப்படிப்பட்ட வாக்கு மூலங்களை எல்லாம் எடுத்துக் கொண்டதற்கு பிறகு, ஃபபதஅ பிஔஇயத்திஹிம், ஒவ்வொருவருடைய பொக்கிசமாக ஒவ்வொருடைய பார்சலையும் சோதிக்க ஆரம்பித்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் புன்யாமீனுடைய பார்சலை சோதிப்பதற்கு முன்னால் 10 பேருடைய பார்சலும் சோதிக்கப்பட்டு விட்டது. அவர்களுடைய, அதாவது பொட்டணிகளை, அங்கே கட்டி வைக்கப்பட்டிருந்த மூட்டைகளை ஒவ்வொரு மூட்டையாக திறந்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய வேலையாட்களுமாக சென்று சோதிக்கிறார்கள். தன்னுடைய சகோதரர் புன்யாமீனுடைய பார்சலை சோதிப்பதற்கு முன்னால் 10 பேருடைய பார்சலையும் சோதித்து முடித்து விட்டார்கள். அங்கே அது காணப்படவில்லை, அதை கண்டெடுக்கவில்லை. கடைசியாகத்தான் புன்யாமீனுடைய பார்சலை திறந்து பார்த்த சந்தர்ப்பத்தில் அது அங்கே இருந்தது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து அதை வெளிப்படுத்தினார்கள். அங்கிருந்து அந்த பொக்கிஷத்துக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த அந்த அதாவது அந்த அளவுகோலை, அந்த பொறுமதியான அந்த பாத்திரத்தை அங்கிருந்து வெளியெடுத்தார்கள். இதை கண்டதும் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கும்? 10 பேரும் திருப்பிட்டு இருப்பார்கள், 10 பேரும் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு முசீபத்தப்பா, இந்த முசீபத்தில் நாங்கள் மாட்டிக்கொண்டுட்டோமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் இந்த சந்தர்ப்பத்தில், இடையில் ஒரு கருத்தை அல்லாஹ் எங்களுக்கு புகுத்துகிறான். இப்படித்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த விடயத்தை அணுகுவதற்குரிய, நெருங்குவதற்குரிய முறையை நாங்கள் அமைத்துக் கொடுத்தோம். மிஸ்ரு நாட்டிலே எந்த அரசனுடைய சட்டம் அங்கே அமுல்ல இருக்கிறதோ அந்த சட்ட அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய சகோதரர் புன்யாமீனை சிறைப்பிடிக்க முடியாது. இதை விளங்க வேண்டியது விடயம், அதாவது பலஸ்தீனகத்தில் அல்லாஹுடைய நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், மிஸ்ரில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிஸ்ரு நாட்டில் திருடனுக்குரிய சட்டம் இருக்கிறது, அது வேற ஒன்று, பலஸ்தீனகத்தில் வேறொரு சட்டம். பலஸ்தீனகத்தினுடைய சட்டம் தான் திருடியவனை சிறைப்பிடிக்கலாம், திருடன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். ஆனால் மிஸ்ரு நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் இருக்கிறது, திருடன் சிறைப்பிடிக்கப்படுவதல்ல, திருடனுக்கு சட்டம் வேற ஒன்றாக இருந்தது. இதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த நாட்டில் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த நாட்டினுடைய பைனான்சியல் கண்ட்ரோலராக இருக்கிறார்களோ, எந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களோ, அந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம், அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய லா அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய சகோதரர் புன்யாமீனை சிறைப்பிடிக்க முடியாது. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், மா கான லியஹுத அகாஹு ஃபீ தீனில் மலிக்,
அடிப்படையில் தான் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை சகோதரர் புன்யாமீனை சிறைப்பிடித்தார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உலகத்தில் நாங்கள் ஒவ்வொருவருடைய அந்தஸ்தை ஒருவரை காட்டிலும் உயர்த்தி வைத்திருக்கிறோம். இந்த இடத்தில் மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும், நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரச்சினைகள் என்று சொல்லும் பொழுது ஒரே விஷயத்தில் ரெண்டு சட்டம் எப்படி வரலாம், ஒரே விடயத்தில் ரெண்டு தீர்ப்பு எப்படி வரலாம்? சுபஹானல்லாஹ், நபிமார்கள் கூட வித்தியாசமான கருத்துக்களை உம்மத்திற்கு வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், உதாரணமாக இந்த காலத்தில் மக்கள் கேட்கிறது தான், இந்த ஆளுகிட்ட கேட்டா அவர் ஒன்றை சொல்றாரு, இந்த ஆளுகிட்ட கேட்டா இவர் இந்த ஒன்றை சொல்றாரு. உலகத்தில் கடைசியாக பார்த்தா நாங்கத்தான் சும்மா பிரச்சனை பட்டுக் கொள்வோம், இந்த உலமாக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரே கருத்தை சொல்லலாம் தானே, ஒரே கருத்தை முன்வைக்கலாம் தானே, மிகவும் நல்ல விடயம். அன்பான சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இது உலகத்தில் ஒரு காலமும் நடக்க மாட்டாது, இது நடக்க முடியாத ஒன்று. மனிதனுடைய புத்தி, மனிதர்களுடைய சிந்திக்கும் தன்மை, மனிதர்களுடைய கிரகிக்கும் தன்மை, மனிதர்கள் ஒரு விஷயத்தை உற்று நோக்கும் விதம், பல வகையான விதத்தில், பல வகையான அணுகுமுறைகளில், பல வகையான கோணத்தில் இருந்து மக்கள் ஒன்றை சிந்திக்கும் பொழுது வித்தியாசமான கருத்துகளும் வித்தியாசமான உடன்பாடுகளும் அங்கிருந்து வெளியாக ஆரம்பிக்கும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மகன், ஒரு மாப்பா, ஒரு மகன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஒரு வாப்பா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு நபுவத்தை கொடுத்திருந்தான், அவருக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருந்தான், தபூர் வேதத்தை கொடுத்திருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சின்ன புள்ள, ஒரு நபியினுடைய மகன், நபிப்பட்டம் கிடைத்ததோ இல்லையோ என்பது கூட உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் நடக்கும் பொழுது ஒரு பெண் வருகிறாள். குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை நாங்கள் பார்ப்போம். ஹதீஸுக்கு முன்னால் குரான் சொல்லுகிறது, ஒருவருடைய ஒரு சாராருக்கு சேர்ந்த ஆடு, அதாவது கால்நடைகள் போய் இந்த ஒரு சாராருடைய விவசாயத்தை நாசப்படுத்தி விட்டது. இரவு நேரத்தில் போய் அங்கே அங்கிருந்த கதிர்கள் அனைத்தையும் சாப்பிட்டு அதை சீர்குலைக்க செய்து ஒரு அல்லோல கல்லோலமான நிலை அங்கே உருவாகி அவர்களுடைய பயிர் செய்கள் அனைத்தும் நாசப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இது ஒரு கூட்டத்தினுடைய ஆடு மாடுகள் வைத்து அங்க செய்த அந்த அட்டகாசத்துக்கு பிறகு அந்த வயல் சொந்தக்காரர்கள், தானியம் அந்த விவசாயிகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் வந்து தீர்ப்பு கேட்டார்கள். இந்த இடத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்வது, எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்கள், நீங்க தான் எங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும், நாங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் என்று நபியை அணுகிய சந்தர்ப்பத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள், ஒரு தீர்ப்பை முன்வைத்தார்கள். நபி அல்லாஹ்வுடைய நபி தீர்ப்பு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபி தீர்ப்பு சொல்கிறார்கள். தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த ரெண்டு பேரும் நபியினுடைய தீர்ப்பல்லவா, நபியினுடைய முடிவல்லவா, இதை பொறுத்துக் கொண்டார்கள், பொறுத்துக் கொண்டார்கள். இரண்டு பேரும் வெளியே வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க, உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்ப்பு கிடைத்தது என்பதாக. இந்த சந்தர்ப்பத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தீர்ப்பு அங்கே சொல்லப்பட்டது, உங்களுடைய தந்தை இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை தான் எங்களுக்கு வழங்கினார் என்பதாக. இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதற்கு நான் ஒரு தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் நான் இப்படி வழங்கியிருக்க மாட்டேன், இதற்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பேன் என்று சொல்லி ஒரு மாற்று கருத்தை அங்கே முன்வைத்தார்கள். இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இது. மாற்று கருத்தை முன்வைத்தார்கள். முன்வைத்தது யார்? ஒரு நபியினுடைய குழந்தை, ஒரு சிறார், ஒரு சிறுவன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கட்டத்தில் எப்படி இருக்கும்? ஒரு ஆளின் ஒரு பத்துவா கொடுத்து விட்டார், ஒரு ஜும்மாவை விட்டார், ஒன்றை சொல்லி விட்டார், இப்படி ஒன்று விளக்க வேண்டியதாக. அது தவறாக இருக்கலாம், அல்லது அவர் சொன்னது சரியாக இருக்கலாம், அந்த இடத்துக்கு பொருந்தாததாக இருக்கலாம். அவர் சொன்ன கருத்து உண்மையிலேயே ஒரு பொறுமதியான தகுதியான ஒரு விடயத்தை மையமாக வைத்து கொடுத்த கருத்தாக இருக்கலாம், ஆனால் அந்த ஊரில் அந்த இடத்துக்கு அது பொருந்தாததாக இருக்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாதே, இந்த இடத்தில் நாங்கள் குழம்பிக் கொள்ளக்கூடாது, நாம் ஒரு நாளும் டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த மாற்று வகையான
தவறான கருத்துக்களை எல்லாம் சொல்லி சொல்லி எங்களுடைய தலையெல்லாம் குழப்பி விட்டார்கள் என்று சொல்லி நாம் இந்த இடத்தில் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது. நிலையை நம்மை மறந்து ஆவேசப்பட்டு நாங்கள் உளமாக்களுடைய மரியாதையையும் உளமாக்களுடைய அந்தஸ்தும் குறை அந்தஸ்தையும் குறைத்து பேசக்கூடிய அளவுக்கு உரிய மக்களாக நாங்கள் ஆகக்கூடாது. ஏனென்றால் கருத்து வேற்றுமை என்று சொல்லக்கூடியது எப்பொழுதுமே இருந்திருக்கிறது, அன்றும் இருந்திருக்கிறது, இன்றும் இருக்கத்தான் செய்யும், கயாமத்து வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். இந்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சில அமைப்பு சம்சங்களை தாவூத் அலை சலாத்தினுடைய காலத்தில் நடந்த இன்னும் சில உண்மைகள் இருக்கிறது, எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றது, சஹாபாக்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட வித்தியாசமான கருத்து வேறுபாடுகள். ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு சஹாபாக்கள் ரெண்டு வகையான கருத்து எடுத்தார்கள். ஒன்றை சொன்னார்கள், ஒரு வார்த்தை வாயால வருகிறது, ஆனால் ரெண்டு வகையான கருத்தை ரெண்டு வகையான விடயத்தை சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே வித்தியாசமான கருத்துக்கள் ஒரே ஹதீஸிலிருந்து இரண்டு பேருக்கல்ல நூறு பேருக்கு நூறு வகையான கருத்துக்கள் ஒரு ஹதீஸிலிருந்து புலம்படலாம், வெளிப்படலாம். அதை வைத்து நாங்கள் ஒரு போதும் நம்முடைய மார்க்கத்தையோ நம்முடைய ஷரீஅத்தையோ நம்முடைய கண்ணியமான சங்கைக்குரிய உலமாக்களையோ தரம் குறைத்து அவர்களுடைய அந்தஸ்தை குறைத்து நாம் பார்க்கக்கூடியவர்களாக நாம் ஆகக்கூடாது. ஒவ்வொருவருடைய கருத்தையும் நாங்கள் கண்ணியப்படுத்துவோம், ஒவ்வொருவருடைய அபிப்பிராயத்தையும் நாங்கள் மதிப்போம். நமக்கு யாருடைய கருத்து விருப்பமல்ல, நாம் யாரை நேசிக்கிறோமோ அல்லது யாருடைய கருத்தின் மீது நமக்கு உடன்பாடு இருக்கிறதோ அவருடைய கருத்தை நாம் எடுத்து நடக்குகிறேன். ஆனால் மற்றவருடைய கருத்தையோ மற்றவருடைய அபிப்பிராயத்தையோ மற்றவருடைய சட்டத்தை மசாயிலையோ நான் ஒரு நாளும் குறை கூற மாட்டேன். அந்த குறை கூறக்கூடிய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படவில்லை, நான் அவருடைய கருத்தையும் மதிப்பேன் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் ஒரு சில வார்த்தைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். எப்படி நாம் ஒருவருடைய அபிப்பிராயத்தை ஒருவருடைய கருத்தை நாங்கள் மதிக்க வேண்டும், நாங்கள் அதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அமையக்கூடிய ரோலத்துல் குர்ஆனை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவர்களுக்கும் உண்மையை உண்மையாக புரிந்து அறிந்து தெரிந்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் நமக்கு நசீவாக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.